இந்திய வானில் ஒரு அசுரன் எதிரி நாடுகள் கலக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்க போறோம் ஃப்ரான்ஸில் இருந்து இந்தியா வர்ற ஐந்து போர் விமானங்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறில் ஒப்பந்தம் போட்டு முப்பத்தி விமானங்களை வாங்குறோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்க போயிட்டு முறைப்படி பெற்றுக்கொண்டார் அதில் ஐந்து விமானங்கள் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைக்க இருக்குது இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஐந்து விமானங்கள் திங்கக்கிழமை அதாவது இருபத்தி இரண்டு ஜூலை அன்று கிளம்பி புதன்கிழமை இந்தியாவுக்கு வருகின்றன ரஃபேல் போர் விமானத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் யுத்தத்திற்கு என்று உருவாக்கப்பட்ட அசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரஃபேல் போர் விமானம் இந்தியாவில் இருக்கிற ஹையஸ்ட் போர் விமானம் சுகாய் தேர்ட்டி இது ரஷ்யாவுடைய தயாரிப்பு இந்த சுகாய் இரண்டு சுக்காய் சேர்ந்தா ஒரு ரஃபேலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ரஃபேல் இரண்டு சுகாய் விமானத்துக்கு சமம் அந்த அளவுக்கு போர் தந்திரங்கள் நிறைந்த விமானமாக இந்த ரஃபேல் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு இதோட எடை இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு கிலோ இதில் வந்து நாம் ஒன்பதாயிரத்து ஐநூறு கிலோ குண்டுகளை நாம் பொருத்தலாம் அதில் அணு ஆயுதங்களையும் பொருத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இரண்டு இன்ஜின்கள் இருக்குது குறிப்பாக ரெண்டு இன்ஜின் கொண்ட போர் விமானங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய விமானங்களாகவே இருக்குது ஒவ்வொரு இன்ஜினும் ஏழரை டன் எடை கொண்டது இந்த விமானம் மணிக்கு ரெண்டாயிரத்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது இடைநில்லாமல் மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் அதாவது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிற்காமல் ஒரே த்ரூவாக செல்ல முடியும் சரி நடுவானத்தில் போகும்போது போர் நடந்துச்சுன்னா இல்லை எரிபொருள் தீர்ந்து போது போச்சுன்னா நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதிகளும் இருக்குது இந்த மாதிரியான சிறப்பு விமானங்கள்லாம் இந்த விஷயமெல்லாம் இருக்கும் இந்த விமானம் எவ்வளவு உயரம் வர பறக்கும் அப்படின்னா ஐம்பதாயிரம் அடி உயரம் வரை பறக்கும் அதாவது ஐம்பதாயிரம் அடி அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர் தரையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் உயரம் வர இந்த விமானம் பறக்க முடியும் இதுவும் இந்த விமானத்தோட ஒரு சிறப்பு இப்படி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும்போது பைலட்டுக்கு அதிக அளவில் ஆக்சிஜன் தேவைப்படும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு இந்த விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் எவ்வளவு மேலே போனாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்படி இவ்வளோ உயரத்தில் இந்த விமானம் பறக்கும்போது எந்த எதிரி நாட்டாலும் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா ரேடாருடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய வசதிகளெல்லாம் இந்த விமானத்தில் இருக்குது குறிப்பிட்ட சில ரேடாரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விமானம் வருது அப்படின்னு பார்க்கவே முடியும் இந்த மாதிரியான போர் தந்திரங்கள் நிறந்தது தான் இந்த ரஃபேல் விமானம் இன்னொரு விஷயம் நாம் இந்த விமானத்தில் போகும்போது பார்க்குற காட்சியை த்ரீடி வடிவத்தில் பார்க்க முடியும் அதனால் ஒரு டார்கெட்டை வச்சு அதை தாக்கும்போது துல்லியமாக அதை தாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த விமானத்தில் எதிரிகள் ஒரு குண்டு போட்டாங்கன்னா உடனே இந்த விமானம் ரொட்டேட் ஆயிரும் அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரியில் எந்த பக்கம் வேணாலும் சுழன்று தப்பிக்கக்கூடிய ஒரு விமானம் அதே போல் தாக்கும்போதும் சுழன்று சுழன்று தாக்கக்கூடிய வல்லமை இருக்குது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைக்கு ஏற்ற விமானம் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நாட்டை தாக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு எல்லைக்குள்ளே போய் தான் நாம் குண்டுகளை போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த விமானத்தில் இந்திய எல்லையில் இருந்தே எதிர்நாடு மேலே குண்டுகளை போட முடியும் ரொம்ப சேஃப் ஜோனில் இருந்து நம்ம குண்டுகளை போட முடியும் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த குண்டுகள் தாண்டி செல்லும் அளவுக்கு இந்த விமானத்தில் சிறப்புகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்ச எதிர்நாடுகள் இந்திய எல்லையிலேயே இருந்து தாக்குதல் நடத்தினாலும் எதிர்நாடுகளுக்கு ஒரு அச்சம் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உலக அளவில் டாப் டென் போர் விமானங்களில் இந்த ரஃபேலும் இடம்பெற்றிருக்கு சரி இந்த விமானத்தை எங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா அப்புறம் மேற்கு வங்கத்தில் இருக்கிற ரசிமாரா இந்த விமானங்கள் நிறுத்த போகிறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹரியானா எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் எலையிலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் உடனடியாக செல்ல முடியும் அதே மாதிரி ஹசிமாவில் வந்து சீனா எல்லையிலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் இருக்குது இந்த எதிரி நாட்டுக்கு செக் வைப்பதற்காக இந்த இரண்டு தளங்களில் இந்த விமானம் நிறுத்தப்பட இருக்குது இந்த ரஃபேல் விமானம் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி